ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் நல்லா இருக்கிறீங்களா? ஓம் ஸ்ரீ சாய்ராம், ஓம் ஸ்ரீ சாய்ராம், ஓம் ஸ்ரீ சாய்ராம். நம் சாயன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நம்ம சேனலில் இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் வீடியோ பார்க்குறவங்களா இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷன் கொடுத்துருங்க. அப்போ தான் நான் போடுற பதிவு உங்களுக்கு உடனுக்கூட நோட்டிஃபிகேஷனில் வரும். அப்படி நோட்டிஃபிகேஷனில் வந்த உடனே அந்த பதிவை பார்த்து அதனோட முழு பலனையும் பயனையும் நீங்கள் அடையணும். அதுதாங்க என்னோடய விருப்பம், சாய்பாவின் அன்பு கட்டளை. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற பதிவு ரொம்ப முக்கியமான பதிவு. என்ன அப்படின்னு பார்க்கும்போது, நம்ம வீட்டில் பணமே தங்கலை, அதே போல் நகை வந்து நம்ம பீரோவில் வச்சுருப்போம், வெள்ளியால் ஆனதான கொலுசு, நம்ம வெள்ளியாலான நகையாக இருந்தாலும் சரி தங்கத்தால் ஆனது, இது போல் நம்ம நகை வந்து நம்ம பீரோவில் வைக்கவே முடியலையே, பணமே வைக்கவே முடியலையே அப்படின்னு நினைப்போம். நம்ம வந்து பீரோ வைக்கும் இடம், நம்ம இந்த வாஸ்து முறைப்படி வீடு கட்டியிருப்போம், வாஸ்து முறைப்படி பீரோ வச்சுருப்போம். ஆனால் பீரோக்கள் ஒரு குட்டி சிலை வைக்கும் பொழுது உங்களுக்கு பணம் நம்ம வீட்டில் தங்கலை அப்படின்னு நினைக்கிறீங்க இல்லைங்களா, நகை தங்கலை அப்படின்னு நினைக்கிறீங்க. இது வைக்கும் பொழுது நகை, வெள்ளி சம்பந்தப்பட்ட பொருள்கள், பணம் அனைத்தும் தங்கும், மகாலட்சுமியின் பரிபூர்ண அருள் நிறைந்திருக்கும். இது வைக்கும் நேரம் பார்க்கும்போது வெள்ளிக்கிழமையில் வைக்கலாம், அப்படி இல்லை என்றால் எந்த நாள் கிழமை வைக்கலாம், பிரம்ம முகூர்த்தத்தில் தான் மெயினாக வைக்கணும், 4:30 மணிலேருந்து 6 மணிக்குள்ளே வைக்கணும். ஏன் அப்படின்னு பார்க்கும்பொழுது நம்ம வீட்டில் மகாலட்சுமி தாய் நிரந்தரமாக தங்கி இருக்கணும் அப்படிங்கும் பொழுது நம்ம ஜாதக ரீதியாக சுக்கரனோட ஆதிக்கம் நிறைந்திருக்கணும். சுக்கரனோட ஆதிக்கம் நிறைந்திருக்கும் சுக்கரனுக்கு மிகவும் உகந்த ஒரு பொருள் என்ன அப்படின்னு பார்க்கும்பொழுது வெள்ளிங்க. வெள்ளியால் ஆன மகாலட்சுமி சிலை, குட்டியான சிலை ஒன்று வாங்கிட்டு வந்துடுங்க. வாங்கிட்டு வந்து காலையில் அந்த பிரம்ம முகூர்த்த நேரம் இருக்குது இல்லைங்களா, 4:30 மணிலேருந்து 6 மணிக்குள்ளே அந்த நேரத்தில் குளிச்சுட்டு நீங்கள் பூஜை அறையில் வச்சு வழிபட்டுட்டு அந்த குட்டி மகாலட்சுமி சிலையை எடுத்து கொண்டு போய் பணம் வைக்கும் அந்த பெட்டி இல்லை பீரோக்குள்ளே வச்சுருப்பீங்க இல்லைங்களா, அதில் அந்த குட்டி மகாலட்சுமி சிலையை வெள்ளியால் ஆன அந்த சிலையை வச்சுட்டு அதுக்கு மஞ்சள் குங்குமம் போட்டு வச்சுருங்க, 2-3 துளசி இலை அதில் போட்டு வச்சுருங்க. எப்பவுமே அதில் பச்சை கற்பூரம் மிகுந்த வாசனையோடு இருக்கும். மகாலட்சுமி தாய் நம்ம வீட்டில் நிரந்தரமாக தங்கும் பொழுது பணப்புழக்கம் நன்றாக இருக்கிறது நீங்களே கண் கூட உணர்வீங்க. மேலும் உங்களுக்கு மகாலட்சுமி சிலை வேணும் அப்படின்னா நான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துக்கிறேன், செக் பண்ணிவிட்டு வாங்கிக்கோங்க. அந்த பீரோ வந்து நம்ம பூஜை அறைக்கு போனால் எப்படி நம்ம பயபக்தியாக இருக்கிறோமோ அதே போல் பீரோ கிட்ட போகும்போதும் நம்ம சுத்தபத்தமாக தான் இருக்கணும். இப்படி இருக்கும் பொழுது நமக்கு வந்து பணப்புழக்கம் இருப்பதை நீங்களே உணர்வீங்க. நம்மக்கிட்ட பேங்க்கில் இருக்கிற நகை நம்ம கைக்கு வந்து சேரும், அதே போல் கடன் பிரச்சனை நீங்கும். இதே போல் கடைப்பிடிங்க. இப்படி கடைப்பிடிக்கும் பொழுது உங்கள் வாழ்வில் நீங்கள் நினைத்த காரியங்கள் அனைத்தும் வெற்றிகரமாக முடியும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த பதிவு முழுவதுமாக கேட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இதே போல் கடைப்பிடிங்க. அப்படி நீங்கள் கடைப்பிடித்தால் உங்கள் வாழ்வில் இனி அனைத்தும் வெற்றியே.